ஷாலோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்கிறார். குறிப்பாக நம் சபையின் மூலமாக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்து வருகிறார். அதில் ஒரு முக்கியமான சாட்சியை தான் இந்நாள் நாம் கேட்க போகிறோம். நம் மத்தியிலே பாஸ்டர் டேனியல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை நாம் கேட்போம். ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம், எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? கர்த்தர் கிருபையில ரொம்ப நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறேன். இந்த நாள்ல நீங்க எங்க மத்தியில வந்தது ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். பாஸ்டர், நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? என்னோட வாழ்க்கையில என்னோட சாட்சியை குறித்து இந்த நாளில் ஆண்டவர் காணொலி மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்த கற்றுக் கொடுத்த சாக்கியத்துக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்னோட ரட்சிப்புக்கு முன்பாக இருந்ததான என்னோட வாழ்க்கையை குறித்து நான் சொல்ல போனால், நம்மளோட சென்னை பகுதியில் நெற்குன்றத்தில் 30 ஆண்டு காலமாக நான் வாழ்ந்தேன். அங்கே தான் நான் படித்தது, அங்கே தான் வளர்ந்தது எல்லாமே. நான் வந்து அதாவது வயதில் படிப்பு எனக்கு ரொம்ப அதிகமான ஒரு வசதி இல்லாத ஒரு காரணத்தினால படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டெய்லர் வேலையை நல்லா கற்றுக்கொண்டு ஒரு டெய்லர் ஷாப்பு நெற்குன்றத்தில் வைத்து 10 ஆண்டு காலமாக நான் ஒரு டெய்லராக வாழ்ந்து என்னோடய குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு வந்தேன். வருமானம் இல்லாத சூழ்நிலையில் ஆட்டோ ஓட்டை இறங்கிட்டேன். ஆட்டோ ஓட்டை இறங்கினதுனால பல தீய நண்பர்களோடு கூட சேர்ந்து என்னோடய வாழ்க்கை முழுவதுமாக நிறைய பாவ வழிகளில் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதில் ஒரு பாவம் என்னை விட்டு போக முடியாதபடிக்கு தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை. மனைவி பிள்ளைங்களை ஒரு பக்கம் வருமானம் குறைவு, இன்னொரு பக்கம் என்னோட தவறான பழக்கத்தினால என் குடும்பத்தை சரியாக நடத்த முடியாத ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அந்த நாட்களில். அந்த நாளில் எனக்கு வருமானம் குறைவாக இருந்து குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியலன்ற ஒரு கவலை, பயம், எதிர்காலத்தை குறிச்சதான ஒரு பயங்கரமான ஒரு கேள்விக்குறியோடு கூட என் வாழ்க்கை போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தின் மத்தியிலே தான் நான் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்தேன். இப்படி தான் என் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவர் எப்படி அறிஞ்சிக்கிட்டீங்க? உங்களுக்கு யார் ஆண்டவர் பற்றி சொன்னாங்க? அதை குறித்து கொஞ்சம் சொல்கிறீங்களா? எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது நான் ஆட்டோ ஓட்டினேன் அந்த நாட்களிலே. அதாவது திருவேற்காட்டிலிருந்து நெற்குன்று தான் என்னோடய ஆட்டோ ஸ்டாண்டு. அதனால் டெய்லி இங்கேருந்து டிக்கெட் போட்டு போவேன். அப்படி போட்டு போகும்போது தான் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு இந்த திருவேற்காட்டில் வசிக்கிற சிஸ்டர் மஞ்சுளான்னு ஒரு சகோதரி என்னோடய ஆட்டோவில் டெய்லி பயணம் செய்வாங்க. அவங்க வந்து கொண்டு வந்து நெற்குன்றத்தில் விடுவேன். அப்படி அவங்க வந்துட்டுருக்கிற அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. கூட ஏறுறவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. மற்றவங்க கேட்டாங்களே இல்லையோ, டெய்லி இவங்களை நாங்கள் ஏற்றிட்டு போகிறதுனால இவங்க சொன்ன அந்த சுவிசேஷம் என் காதுக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, அது என்னால் நம்ப முடியல. அவங்கள ஓரமாக நிறுத்திட்டு நீங்கள் சொன்ன காரியத்தை என்னால் நம்ப முடியல. நான் வழிபடுற தெய்வம் எவ்வளோ தெய்வத்தை நான் பார்த்துட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ப முடிய நீங்கள் இதை சொல்கிறத அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒன்றும் கேட்கல. அவங்க அதை பற்றி எதுவும் பெருசாக விளக்கமாக சொல்லலை. உங்களுக்கு டவுட்னா நான் ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறேன், இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வாங்க, அங்கே டைரெக்டாக நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க அப்படின்னு அவங்க ஒரு கார்டு கொடுத்துட்டு போனாங்க. ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி எனக்கு கையில் கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், இந்த அம்மா என்னமோ பெருசாக சொல்லிட்டு போயிருக்கேன், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் தான் சபைக்கு என்னான்னு பார்க்க வந்தேன்னு தவிர இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் நான் சபைக்கு வரல. அந்த அம்மா என்னமோ சொல்லிச்சு, அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சின்னு வரும்போது நிறைவாழ்வு ஏஜி சபை, அந்த நேரத்தில் பூர்ண வாழ்வு ஏஜி சபைன்னு சொல்லி எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு ஆற்று ஓரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் ஷெட்டில் உள்ளே ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. அதுவும் நான் அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு உள்ளே வரேன். வந்து பார்க்கும்போது உள்ளே வரவே ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஐயோ, எப்படிடா இது நம்ம போகிறது, நம்மளோட மதம் என்ன, நம்மளோட வழிபாடு என்ன, இவங்களுக்குள்ளே நம்ம போய் எப்படிடா உட்காருது. ஆனாலும் அந்த அம்மா இன்னும் ஒரு சேலஞ்சு பண்ணிச்சுக்கணுமோ, இயேசுமோ வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு. அது என்ன தான் பார்க்கணும் அப்படின்றதான் அடி எடுத்து போய் உள்ளே போய் அந்த ஜென்ஸுக்கு மத்தியில் போய் நடுவில் யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி மறைஞ்சி போய் நடுவில் உட்காந்தேன். நடுவில் உட்காந்தது பாட்டு ஆறாவது நடக்குது, பாட்டு பாஸ்டர் முன்னாடி பாடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஐசா கண்ணை மூடி குனிஞ்சிக்கிட்டு நானும் அங்கே அம்முன்னு இயேசுவே இயேசுவேன்னு சும்மனாக சொல்லிக்கிட்டு அம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன். அதான் தெரிஞ்சுது. திடீர்னு எல்லாரும் தையா தக்கான்னு கையை தட்டிக்கிட்டு ஒரே குதிச்சாங்க. அப்போது என்ன பயங்கர சவுண்டு கேட்குது, இயேசுவே இயேசுவானின் இருக்கும்போது யாரோ வந்து என்ன இப்படி தொட்ட ஒரு 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 உணர்வை என்னால் உணர முடிஞ்சுது. அப்போது நான் என்ன நினச்சிட்டேன், பாஸ்ட் முன்னாடி இருந்து வந்து நேராக வந்து என்ன ஏன் தொட்டாருந்து இல்லையே அப்படின்னு மனசில் நினச்ச அடுத்த ஸ்பாட், அடுத்த செகண்டு
அங்கே இருந்த யாருமே காணும், அப்படி சாக்காட்சி மாதிரி ஆயிடுச்சுன்னா யாருமே காணுமே, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல, பாஸ்டர் காணும் யாருமே காணும், ஒயிட்டாக தெரியுது, எல்லா இடமும் ஒயிட்டாக தெரியுது, நான் மாத்திரம் இருக்கிறேனே அப்படின்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு 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 எனக்கு முன்னாடி ஒரு பயங்கர ஒரு பிரைட்டான ஒரு ஒளி, ஏன்னா இந்த ஒளி இப்படி பிரைட்டாக தெரியுது அப்படின்ட்டு பார்க்கும்போது என்னைய நானே பார்க்குறேன். நான் பண்ண கொடுமை அக்ரும் சண்டை என்னென்ன நான் தீய காரியம் பண்ணணும் அத்தனையும் ஜஸ்ட் ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டா மாதிரி பார்த்தேன். பார்த்து கதறி கதறி பயங்கரமாக என்னோடய ஆத்துமா கதறி அழுகுறது, எனக்கு நல்லா தேம்பி தேம்பி பயங்கரமாக அழுகுறேன். நான் ஒரு கெட்டவேன், நான் நான் நல்லவன் போல் இவ்வளோ நாள் எல்லாருக்கும் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லி அழுகுறேன். அடுத்த செகண்டு கண்ணை திறந்து பார்க்குறேன், எல்லாரும் உட்காந்துருக்காங்க, என்னை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க எல்லாரும், நான் ஒண்டி தான் உட்காந்து அழு சைலண்ட்டை கண்ணை துடைச்சிட்டு எப்பா என்ன தெரியல, கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சு எனக்கு, வெக்கப்பட்டுட்டு அப்படியே இருந்தேன். ஆனால் அந்த தொட்ட அடுத்த ஸ்பாட்டு எனக்கு ஒரு காரியம் நடந்தது என்னால் உணர முடிஞ்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ என்னை விட்டு போயிடுச்சு, நான் ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்தது, அவ்வளோதான். அடுத்த அந்த சபையை விட்டு வீட்டுக்கு போனதுலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும், ஒரே சந்தோஷம், ஒரே சமாதானம், எல்லாமே ஒரு ஒரு அன்பு, உலகத்திலிருந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட பறவை மாதிரி ஆகிட்ட மாதிரி இருக்குது, யாரையும் கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அப்போது எனக்கு எதுவுமே சொல்ல முடியல. வீட்டில் டெய்லி என்னோடய வழிபடுற என்னோடய தெய்வங்கள்லாம் நான் வழிபட்டுக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, என்னை விட்டு எல்லாம் நின்று போச்சு. ஒன்றே ஒன்று நடந்தது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் விட முடியாத ஒரு பாவம் நான் சொன்னேன் பாருங்கள், அது ஒரு நாள் கூட என்னால் தவற முடியாது. ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நான் அந்த பாவத்தில் விழுந்து போவேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த ஞாபகம் எனக்கு இல்லவே இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அடுத்த நாட்டுக்கிழமை வரைக்கும் என் கூட அந்த பாவத்தில் இருந்தவங்க அந்த வாரம்லாம் வந்து என்னை எவ்வளோ டச் பண்ணி அவனை தொந்தரவு பண்ணாங்க, கிடையவே கிடையாது, அது செய்யக்கூடாது, அது கடவுளுக்கு விரோதமானதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வரும்போது போன ஞாயிற்றுக்கிழமை நான் கேட்டு போன ஒரு காரியம் ஆண்டவரை இன்றைக்கி நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு காரியம் நீங்கள் செய்தாகணும்னு சொல்லி நான் கேட்டு போனேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆலயத்தில் வந்து நான் ஆண்டவரோடு கூட உட்காந்து ஆண்டவர் எனக்கு ஒரு என்ன எல்லாரும் ஏதோ கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இந்த வேத மாதிரி ஒன்று கையில் எடுத்துகிட்டு வராங்க, இது எனக்கு ஒன்று நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கேட்டுட்டு நான் வேண்டிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் தாமசம். ஆண்டவர் செய்த முதல் நிராக்கள் என் வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் ஆண்டவர் எனக்கு கொடுத்து தான். எப்படி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நான் போய் ஆட்டோ ஸ்டாண்டில் உட்காந்தேன். உட்காந்த அந்த நாளில் அஞ்சு நாள் ஓடிடுச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை நான் பைபிளோடு தான் வரணும், அது நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்துடுச்சு, பைபிள் யாரும் கொண்டு வந்து கொடுக்கல, ஆண்டவரும் கொடுக்கல. பாண்டவர் பார்த்து அழுது கேட்டேன், சனிக்கிழமை லாஸ்ட் நாள் கேட்குறேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போய் ஆகும், ரெண்டாவது வாரம் நான் போய் ஆகணும் ஆண்டவரை, நான் உங்கள் நம்பிட்டேன், என் வாழ்க்கையில் நீங்கள் வந்துருக்குது எனக்கு நல்லா தெரியுது, இந்த வேதத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி வானத்தை பார்த்து கேட்டேன். ஒரு கார் சர்றன்னு வந்து என் பக்கத்தில் நின்றுது, கண்ணாடி அருகே ஒரு லேடி, விநாயகம் என்னோடய பேர் விநாயகம், விநாயகம்னு கூப்பிட்டாங்க. கிட்ட போனாக்கா அந்த சகோதரி வீட்டுக்கு ஆரம்பத்தில் நான் ஆட்டோ வந்து ஸ்கூல் சவாரி ஓட்டியிருக்கேன், அதனால் தெரிஞ்சதுனால என் பேரை வச்சு கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய கூட்டிஸ் வருங்க, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே என்ன பண்ணேன், நீங்கள் என்றைக்காவது சர்ச்சுக்கு போனீங்களான்னு கேட்டாங்க. சாக்கடிச்சு அம்மர் ஆயிடுச்சு. நான் போன வாரம் தான் சர்ச்சுக்கு போனேன், இதுக்கு யார் வந்து இதுக்குள்ளே இவங்களாட சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தேன். சொல்லுங்கள் மேடம் நான் போனேன் அப்படின்னு. அங்கே ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டு வந்தீங்களா? நான் ஆமாம் நான் கேட்டேன். என்ன கேட்டீங்க? நான் ஒன்று கேட்டேன், பைபிள் கேட்டீங்களா? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்டீங்க, அன்றைக்கி நைட்டு சொப்பனத்தில் ஆண்டவர் என்னோட வந்து தட்டி எழுப்பி உங்கள் வீட்டில் ஆட்டோ டிரைவராக ஓட்டினார் விநாயகம், அவருக்கு உடனடியாக ஒரு பைபிள் வாங்கி கொடுனாங்க. நான் கோயம்புத்தூர் மறுநாள் போயிட்டேன். இன்றைக்கி அங்கேருந்து வரும்போது காரில் வரும்போதே உடனடியாக குடு குடு குடுன்னு என் உள்ளத்தில் பேசிகிட்டே இருந்தார். வந்த நீங்கள் கரெக்டாக ஸ்டாண்டில் இருந்தீங்க, என் பின்னாடி வாங்க வாங்கிக்கிங்க. போனாக்கா புத்தம் புது அந்த மாதிரி சர்ச்சிலே ஆர்கையில் இருக்கிறதுக்காக ஒரு பைபிள், நல்லா காஸ்ட்லி பைபிள், எனக்கு சோத்திர பலியோடு வாங்கி கொடுத்தாங்க. வாங்கின உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது, இயேசு மேலே ஒரு பயங்கரமான ஒரு பற்று வந்தது. அன்னிலிருந்து இயேசு என் வாழ்க்கையில் ரொம்ப பிரகாசம் அடைய ஆரம்பித்தார். பைபிளை வேதத்தை ஒரு வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாக தரவை படித்து ஆண்டவர் அதை தெரிந்து கொள்ள உதவி செய்தார். கர்த்தர் என்னோட ரட்சிப்பு வாழ்க்கை. ரெண்டாவது வாரம் நான் கிளம்பும் போது என் மனைவியும் என்னையும் கூட கூட்டு போகணும்னு சொல்லி என் கூடயே வந்தாங்க. என் குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டது. கர்த்தர் அந்த மாதிரி என்னோட ரட்சிப்பு வாழ்க்கையை நடத்தி கொண்டார். பாஸ்டர் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பாஸ்டர் ஆண்டவருடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. பாஸ்டர் நம்ம சபைக்கு வந்திருக்கீங்க, இப்ப ஆண்டவருடைய லைஃப்ல என்னென்ன நன்மைகளை செய்கிறார், இப்ப உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது பாஸ்டர்?
நிச்சயமாக என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மையை நான் சொல்லி ஆகணும். 2005 ரட்சிக்கப்பட்டு நான் ஆலயத்துக்கு வந்தேன். 2010 வரைக்கும் ஒரு விசுவாசியாக தான் சபையில் சில விசேஷ ஊழியம் அதை இதுன்னு பாஸ்டருங்க கேர்சல்லாம் கொடுப்பாங்க அப்படி செஞ்சுட்டு அப்படியே இருந்தேன். 2010 பாஸ்டர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணார். அப்போ ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஊழியத்தை செய்யணும் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது நமக்கு வந்து பெரியவங்களாக இருக்கிறதுனால வாலிப வயசாக இருந்தால் முழு நேரம் பைபிள் காலேஜ் போகலாம், ஆனால் பகுதி நேர வேதாகம கல்லூரிக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் பாஸ்டரோட அந்த ஒரு மோட்டிவேட்னாலையும் ஆண்டவரோட உண்மையான தரிசனத்தின் அழைப்புனாலையும் நான் வந்து பகுதி நேர வேதாகம கல்லூரியில் போய் 2010 போய் ஜாயின் பண்ணேன். 2010, 2011 ரெண்டு வருஷம் படித்தேன். 10 முடியறதுக்கு முன்னே 2011 செகண்ட் இயர் படிக்கும் போதே பாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, சபைக்கு நீங்கள் வந்துடணும் முழு நேரம் ஊழியர் அப்படின் போது, அப்போது வண்டி ஓட்டுறதெல்லாம் விட்டுட்டு முழு நேர ஊழியத்துக்காக அர்ப்பணித்து வந்தேன். பாஸ்டர் 2 எனக்கு இங்கே ஒரு அசிஸ்டண்ட் ஊழியராக எனக்கு பாஸ்டர் வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், வாழ்க்கையில் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஒரு குறுக்கிய போல் சுற்றிட்டு இருந்தேன், ஆனால் சபையில் வந்த உடனே ஒரு விசுவாசியான போது நிறைய ஆவிக்குரிய சகோதரர்களும் சகோதரிகளும் நமக்குள்ளே சேர ஆரம்பித்தோடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம சொந்தக்காரன் கூட அப்படி இல்லையே அப்படின்ட்டு. அதை காட்டிலும் ஒரு ஊழியர்ன்ற ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் வந்து நம்ம பாஸ்டர் மூலமாக என்னை எடுத்துகிட்டு வந்து கனப்படுத்தினார். அந்த ஊழியர்ன்ற ஸ்தானம் வரும்பொழுது எனக்கு ஆச்சரியம், நானா இதுக்கு தகுதியே இல்லாதவன் நான், ஏன்னா எங்கே இருந்து எந்த குப்பை தொட்டியில் இருந்துன்னு எனக்கு தான் தெரியும், ஆனால் என்னை எடுத்துன்னு வந்து இந்த அளவுக்கு கனப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் படிப்படியாக என் பிள்ளைங்களை ஆண்டவர் நல்ல படிப்புக்குள்ளே கொண்டு போனார். ஸ்கூல் படிக்க ஃபீஸ் கட்டவே முடியாத படிக்க இருந்தேன், ஆனால் பிள்ளைங்க காலேஜ் லெவலில் படித்து முடிக்க பிள்ளைங்க நீங்கள் நல்ல ஒரு லெவலில் பிள்ளைங்களை படித்து நல்ல ஒரு தொழிலில் ஆண்டவர் கொண்டு போய் விட்டார். நீங்கள் குடும்பம் 2 பிள்ளைங்களை வச்சு நல்லா சந்தோஷமாக இருக்க, வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 10x10 ரூமில் இருந்தேன், இன்றைக்கி மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடு கட்டிக்கிட்டு ஆண்டவர் அற்புதமாக நல்லா வீட்டில் எந்த ஒரு குறைபாடு இல்லாதபடிக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. அதோடு இல்லை, சபையில் வந்து இந்த 2 காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டர் என்ன நீங்கள் எந்த அழைப்புக்காக போக போகிறீங்கன்னு சொல்லும்போது ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சுவிசேஷ ஊழியத்துக்கு கத்தரை என்ன தெரிந்து கொண்டார்ன்றதை ஆண்டவர் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். ஊழியர்கிட்ட நான் சொல்லும்பொழுது பாஸ்டர் அதை சந்தோஷமாக ஏற்று எனக்கு அபிஷேகம் பண்ணி என்னை சுவிசேஷ ஊழியத்துக்காக வேறு பிரித்து என்னை அனுப்பிவிட்டார். இன்றைக்கு வரைக்கும் போய் ஒரு சில கிளை சபைகளை ஸ்தாபிக்கவும் வீட்டு சபைகளை ஸ்தாபிக்கவும் அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நம்ம சபையில் இருந்துக்கிட்டே ஒரு பொறுப்பை விட்டுருக்கிறார் நம்ம பாஸ்டர். புருஷல் ஐக்கியத்துக்கு அவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி எங்கள் குடும்பம் ஒரு சந்தோஷ சூழ்நிலையில் இருக்குதுன்னென்றால் கத்தரை என்னை ரசித்ததுனாலும் மற்றும் வழி நடத்தின போதகர் நான் கண்டி இந்த சபைக்கு வராத வேற எங்கேயாவது போயிருந்தால் நிச்சயமாக இந்த வேதத்தை என்னால் கற்றுக்கொண்டிருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஊழியனா இவங்க முன்னாடி நிற்கிறனால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவர் நம் போதகரை எனக்கு கொடுத்தது தான். பாஸ்டர் வந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தார். அவர் குறித்து ஒரு சின்ன ஒரு சாட்சி என்னன்னாக்கா, மறக்க முடியாத ஒரு சாட்சி. எவ்வளோ காரியம் அவர் நன்மை செய்திருக்கிறாரு, பட் ஆனால் என் உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்ச ஒரு சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு 6 இல்லை ஒரு 1 இவ்வளோதான் இருக்கும் ரட்சிக்கப்பட்டு. அந்த நாட்களில் வந்து எனக்கு ரொம்ப சரீரம் ரொம்ப லூஸ் மோஷன் ஆகி எழுந்துக்க முடியாத பலவீனப்பட்டு 3 படுத்த படிக்கல இருந்தேன். என்னை யாருமே கூப்பிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு ஆட்களும் இல்லாதபடிக்கு என்னை ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வெளியில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே மகனை எப்படியாவது நீங்கள் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாஸ்டர் ஜான்சன் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, காதில் எடுத்து வச்சு பாஸ்டர் அப்படின்றேன். பாஸ்டர் எப்படி இருக்கீங்க டேனியல்னாரு. பாஸ்டர் நான் ரொம்ப முடியாத படுத்தப்படிகள் இருக்கிற பாஸ்டர்னா, அடாடா நான் உடனே ஒரு சகோதரன் அனுப்புகிறேன் அப்படின்னாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேன். ஆனால் அந்த சகோதரன் கிடைக்கல, நான் டேனியல் கவலைப்படாதீங்க 5 நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னாரு. மழை தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு, மணி ஈவினிங் 7 அந்த தூரலோடு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து தைரியம் பண்ணி என்னை எழுப்பி உட்கார வச்சு முதல்ல எனக்கு ப்ரேயர் பண்ணார். பண்ணிவிட்டு என்னை அப்படியே கையை பிடிச்சி அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழுது
பைக்கில் எனக்கு கொண்டு போய் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார். ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் ஏற வரைக்கும் என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். அந்த சாட்சியை என்னால் மறக்க முடியாது. அவர் பணம் கட்டி என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து எத்தனோ சகோதரங்க, எனக்கு மூணு சகோதரர் இருக்காங்க, யாருமே வரல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அன்பை, இப்படிப்பட்ட ஒரு சபை, இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் இப்படி கிடச்சது, நான் பெரிய ஒரு ஆண்டவருக்கு நான் பெரிய ஒரு பாக்கியவனாக இருக்கிறன்றதை நான் அறிஞ்சிக்கிட்டேன். அதனால் பாஸ்டர் அந்த மாதிரி அந்த நாட்களில் அவர் செய்த ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு சின்ன, அவருக்கு அவர் அந்த நேரத்தில் வரலன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்கேன். ஆனால் வந்து அந்த அந்த செஞ்ச அந்த ஒரு உபகாரம் இன்னைக்கு வரை என்னால் மறக்க முடியல. கத்திர அற்புதமாய் அவர் வந்து எனக்கு அவர் வீட்டுக்கு எடுத்துன்னு வரும்போது நான் நார்மல் ஆகிட்டேன். ஏன்னா அவரோட ஜபத்திலே நான் பாதி தெளிஞ்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோடனே ஆர்டர் பூர்ண சுகத்தை எனக்கு கொடுத்தார். என்னால் மறக்க முடியாத என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் கடவுளை ஸ்தோத்திர பாஸ்டர். ரொம்ப அருமையானது பாஸ்டர் உங்க சாட்சி. இன்னைக்கு கேட்ட அந்த சாட்சி என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்ததுனால ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இனி வருகிற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்வாரு, உங்களே கொண்டே கதை செய்வார் பாஸ்டர். நீங்க நேரத்தை ஒதுக்கி எங்க மத்தியில வந்ததுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ பாஸ்டர். உண்மையாகவே கத்தர் ரொம்ப நல்லவர்ல. பாஸ்டர் டேனியல் அவரோட வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம பார்த்தோம். இந்த நாளில் நீங்கள் தோண்டு போய் முடங்கியிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். இது போன்ற அநேக சாட்சிகளை நம்ம கேட்கறோம். தொடர்ந்து நம்ம சேனலோடு கூட இணைஞ்சிருங்க. இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ. Whoop!